பொதுவாகவே உலகத்தில் பெண்களுக்கு தாய் வீட்டு சீதனம்னாவே கொஞ்சம் பெருமை ஜாஸ்தி தான். அது இன்றைக்கு இருக்கிற பெண்களுக்கும் சரி, பண்டை காலத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சரி, ஆதி காலத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சரி, இது எல்லாருக்கும் பொருந்தும். இது கடவுளுக்கு கூட பொருந்தோம்னா இந்த திருவிழாவில் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த நாச்சியம்மார் மகள், இவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க ஏழு பேர், ஏழு பேருக்கெல்லாம் தாய் எந்த வீடுன்னா இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற பெருமாப்பட்டு என்ற கிராமத்தில் இருக்கிற மலை அடிவாரத்தில் கதவநாட்சி அம்மன் தான் தாயார். அந்த தாயார் வீட்டிலேருந்து சீதனம் வந்தால் தான் இந்த தாயோட திருவிழாவே நடக்கும். இந்த திருவிழாவை சீரும் சிறப்பமாக நடத்த இங்குள்ள மக்களும் ஒத்துழைச்சி அந்த கிராமத்திலேருந்து வந்து இவங்க செய்ய வேண்டிய எல்லா பூஜையும் செஞ்சு முடித்து தேரை வடம் பிடிச்சி கோயிலில் கொண்டு போய் நிறுத்தினா திருவிழாவே முடியும். இந்த கோவிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற தாயாரோட முகம் தன் தாய் வீட்டை நோக்கி தான் முகம் திரும்பி இருக்கும். அதை நீங்கள் போனால் கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஒற்றுமையை எல்லாரும் சேர்ந்து கரகம் எந்த இடத்துலேருந்து புறப்படுது, எந்த இடத்துலேருந்து அலங்காரம் கரகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்மளும் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துட்டு கரகத்து கூடவே பின்னாடி நம்மளும் போகலாம் வாங்க.